ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி எப்படி மணி பேடிஎம்க்கு ஏர்ன் பண்ணுறது பார்க்க போகிறோம். பேடிஎம்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் இஷ்டம் தான். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க, இந்த மாதிரி அப்டேட் இருந்தாலும் பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, நிறைய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் நம்ம டெலிகிராம் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் வீடியோ போட வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் பச்சில் தான் வீடியோ போட ஆகணும், ஆனால் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரஸ்டான ஏர்னிங் ஆப்ஸ் தான் பார்த்துருக்கோம், லைவ் பேமெண்ட் ப்ரூஃபோட. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனான பேமெண்ட் ப்ரூஃப் நான் லைவாக வித்ரா பண்ணி காட்டுறேன் பேடிஎம்க்கு. ஃபஸ்ட்டு இந்த ஆப் எப்படி ஸ்டெப் பண்ணி பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏபிகேஃபில் தான் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்டர் பண்ணிங்க, நேம் என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கே டிக் ஐகான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் காட்டும். இதில் என்ட்ரைய ரெஃபரல் கோட் ஆப்ஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கொடுத்துருங்க, அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேங்க. பண்ணிட்டோன்னே ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கோம். ஆப் ஓப்பன் பண்ணிங்க, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் இவங்க இந்த இந்த அப்ளிகேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு சைனப் போனஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ஆட் பண்ணி வாங்கணும். இது இவங்க லான்ச் பண்ணுற ஏழாவது அப்ளிகேஷன், இதுலேயே நான் லைவ் வித்ரா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மணி ஒரு 10 ரூபாய் ஆட் பண்ணி கூட நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா 30 ரூபீஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த கேம் ப்ளே எப்படி பண்ணது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு 10 ரூபாய் வரைக்கும் ஆட் பண்ணுறது எப்படி சொல்லித்தரேன். இங்கே ஆட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு 10 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னா பேடிஎம் ஆப் வச்சிங்கன்னா பே வித் பேடிஎம் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பே வித் கேஷ் ஃப்ரீயை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ப்ளே பண்ணுறது பார்ப்போம். இங்கே ப்ளேனோட ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டீங்க ப்ளே ஆப்ஷனுக்கு இதாக கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 10 ரூபாய் நீங்கள் பெட் கட்டுங்க, 10 ரூபாய் மேட்சில் தான் நியூ பிளேயர்ஸும் அதிகமாக வருவாங்க. ஓகே, இப்போ எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேயர்ஸ் சர்ச்சிங் இருக்காங்க, வெயிட் பண்ணிங்க. இப்போ அதனால் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. நான் வீடியோ பேசும்போது ஆரம்பிப்போது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடும். இப்போ எந்த கலரில் வந்தோ அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணுமா, என் ஃபோன் லைட் ஹேங் ஆகுது. இப்போ அந்த பால் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கேம் ஆனதுக்குனால வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ட்ரை பண்ண முடியல. ஓகே, திரும்பி அவுட் ஆகிட்டோம். ஒரு பால் இருக்கும், அது ஏற்ற கலர் மாதிரி நம்ம எடுத்துன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த கேம் கான்செப்ட். லைட்டாக என் ஃபோன் ஹேங் ஆகுது, அதனால் தான் பார்த்தா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட முடியல. ஓகே ஓகே, 17 பாயிண்ட் தான் எடுத்துருக்கோம். ஆப்போனன்ட் எவ்வளோ எடுத்துக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, ஆப்போனன்ட் 23 எடுத்துருக்காரு, நம்ம லூஸ் ஆகிட்டோம். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் சரி ஆட ப்ளே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூணாவது கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகுது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கேம் ப்ளே பண்ண முடியல. ஓகே, இந்த வாட்டி பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வா. கேமை கரெக்டாக புரிஞ்சிக்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் கேம் ப்ளேவும் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாகவே டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கரெக்டாக 1 ஆகி வரணும், அப்போ தான் நம்ம முடியும். இப்போ 52 பாயிண்ட் எடுத்திருக்கோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்போனன்ட் வந்து பாருங்கள், 43 தான் இருக்கும். நம்ம 20 ரூபாய் ஜெயிச்சிட்டோம், விட்டாம டக்குன்னு பிடிச்சிட்டோம் பாருங்கள் வாலெட்டில். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து பார்த்தா இப்போ எனக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கேம் கான்செப்ட். இப்போ பாஸ்புக்கு கிளிக் பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் நான் அவுட் ஆனேன், அதுக்கப்புறம் 10 ரூபாய் ஜெயிச்சிட்டேன், 18 ரூபாய் எடுத்துட்டேன். இப்போ நம்ம லைவ் வித்ரா பண்ணி காப்போம். அதுக்கு முன்னாடி பேடிஎம் வாலெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறத ஒரு நல்ல மெத்தட்னு சொல்வேன், ஏன்னா நான் எனக்கு ஃபஸ்ட் ஆடி ஆடும்போது ஃபஸ்ட்டு கேம் பிளேனால சரியாக ஆட முடியல. பட் செகண்ட் டைமில் எவ்வளோ பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு கடன் முன்னாடி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே வாங்க இப்போ என்னோடய பேடிஎம் வாலெட் எவ்வளோக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் பேடிஎம் வாலெட் பார்த்தீங்கன்னா 0 ருபீஸ் இருக்குது. நான் வித்ராவில் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வித்ராவில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேங்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க்லேயே நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம், பேடிஎம் அக்கௌண்ட்லேயே வித்ரா இருக்கேன். இப்போ என்னோடய பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டேன். வித்ரா மட்டும் பார்த்தீங்கன்னா 28 ரூபா. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஸ் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ வித்தின் 1 செகண்ட் கூட என் பேடிஎம் வாலெட்டில் ஆட் ஆகிட்ருக்கோம் பாருங்கள். 1, 2, 3 28 ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக என் பேடிஎம் வாலெட்டில் ஆட் ஆச்சு. ஒன்றரை அடி ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் இங்கே தெரியும். வெயிட் பண்ண காட்டுறேன். 28 ரூபாய் வந்து பாருங்கள் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துச்சு பாருங்கள். அந்த ஆப்போட பேர்லேயே கலர் பிரேட்டோன்ற ஆப்பில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பாஸ்ட்டு வரைக்கும் ஒரே ஒரு மெத்தட் தான். 20 ரூபா ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் நீங்கள் எப்போ நான் என்ன மாதிரி தோற்றுவீங்க, பட் செகண்ட் டைமில் ஆகும்போது நான் 52 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டேன். கேம் கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பால் மேலே போது அது கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தட்டணும். ஆனால் ஃபஸ்ட் வாட்டி கேம் ப்ளே பண்ணும்போது எல்லோரும் தோற்றுவீங்க. அதனால் 20 ரூபா மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 30 ரூபா வரைக்கும் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாலு பேர் சந்திப்போம். பாய்.